என்ன வெங்காயம் வாங்க போற? அது ஏதோ ஈஜிப்துத்து வெங்காயம்மா. ஈஜிப்துத்தா? அது என்னடா, எனக்கு தெரியாத ஊரா இருக்கு. அதான்மா, இன்னைக்கு நியூஸ்ல கூட நம்ம அமைச்சர் சொல்லியிருந்தாரு, அது ரொம்ப காரமா இருக்குமா, ஆற்றுல பிரச்சனையெல்லாம் அது சரி பண்ணுமா. எருமை எருமை, அது ஈஜிப்துடா எகிப்துடா? ஏதோ புத்துமா, அந்த ஆளோட தம்பி போல இருக்கு. சரி, நீ போய் அந்த டைரக்டர் வர சொல்லு. சரிங்கம்மா. டேய் மணியா, சொல்லுங்கம்மா. வரும்போது என் மூஞ்சி தெரியற மாதிரி ஒரு நல்ல கண்ணாடியை பார்த்து வாங்கிட்டு வா. சரிங்கம்மா. சரி போ. இந்த மூஞ்சி எதில் பார்த்தாலும் அப்படிதான் தெரியும். வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? யாரை கேட்டீங்க? ஸ்டேஜில் நம்ம ரெண்டு பேர் தானே இருக்கோம். ஏன்டா, ஏன் காலையிலேருந்து இந்த பாடுபடுத்துறீங்க? நேற்று காலையா இன்னைக்கு காலையா? காமெடியா? வரல. ஏன்டா, ஏன்? சரி, கிறிஸ்மஸுக்கு என்ன தலைப்பு, என்ன கதை? தலைப்பு கிறிஸ்மஸ்க்கு ட்ராமா போடுறோம். நான் தலைப்பு என்னன்னு கேட்டேன். அதான்மா, கிறிஸ்மஸ்க்கு ட்ராமா போடுறோம். டேய், நான் கரெக்டாக தானே பேசுகிறேன்? நீங்கள் கரெக்டாக தான்மா பேசுகிறீங்க. அதானே, சரி தலைப்பு என்னன்னு சொல்லு. அதாம்மா, கிறிஸ்மஸ்க்கு ட்ராமா போடுறோம். டேய், என்னடா டைரக்டர் கூட்டி வந்திருக்கேன், தலைப்புன்னு சொல்லி சொல்லிட்டா? அதுதான் சொல்கிறேனே, கிறிஸ்மஸ்க்கு ட்ராமா போடுறோம். டேய் அம்மா, அவங்க சொல்றது தான் தலைப்பு. அப்படியா, சரி கதைய சொல். எதுக்கு இந்த ஆக்ஷனு? நான் கதையை தானே கேட்டேன். ஏண்டா, கதையை சொல். நம்ம கதைப்படி அந்த அம்மா புழுதாம இருக்காங்க. ஏண்டா, நல்ல விஷயம் தானே? இதை போய் இவ்வளவு திக்கிலோட சொல்ற, சிரிச்சுக்கிட்டே சொல்லு. அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகல, நிச்சயம் மட்டும்தான் இருக்கு. எருமை எருமை, முழுகாம இருக்காங்க ஆனா கல்யாணம் ஆகல, இது சிரிச்சுட்டு சொல்ற விஷயமா? திகிலோட சொல்லுடா. மேல சொல். அவங்க ரெண்டு பேரும் ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு அவங்க சொந்த ஊருக்கு போறாங்க. அந்த அம்மாவுக்கு அங்க பிரசவ வலி வந்துருது. அம்மா, இவன் இந்த கதையை எங்கேயோ இருந்து ஆட்டைய போட்டிருக்கான். அப்படின்ற இது உன் சொந்த கதையா? மேல சொல்லு. எல்லாரும் வீட்டு கதவையும் தட்டி தட்டி பாக்குறாங்க, தங்குறதுக்கு அங்கே யாரும் இடத்தரல. போதும், இதுக்கு மேல நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கும் தெரியும், இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். மீதிய நாங்க ஸ்டேஜ்ல பாத்துக்கிறோம். சரி, நீ இப்ப போ. அம்மா, இன்னொரு கதை இருக்கு. தேவையே இல்ல, கிளம்பி முதல்ல. வணக்கம். வணக்கம், யார் நீங்க? டிராமாக்கு ரோல் கேட்டு வந்திருக்கீங்களா? இல்லைங்க. அப்புறம் என்ன? நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு கிளினிக் வச்சு தந்தா நல்லா இருக்கும். ஓ அப்படியா தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பையன் ஒருத்தன் 5 வருஷத்துக்கு முன்னாடி, அது என்னது, இன்ஜினியரிங்கா, அது படிச்சுட்டு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருந்தான். நான் தான் அந்த முக்கில் ஒரு கிளினிக் வச்சு கொடுத்தேன், உங்களுக்கும் வச்சு தந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஜினியரிங் படித்தா டாக்டரா? நம்ம அவனை போலீஸை மாட்டுட்டு கிளினிக்கே ஆட்டை போட்டுற வேண்டியதான். என்ன தம்பி யோசனை? ஒன்றும் இல்லைங்க, நான் வரேன். இவர் தாங்க அந்த டுபாக்கூர் டாக்டர், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க. நெக்ஸ்ட். உடம்புக்கு என்ன? உடம்பெல்லாம் ஒரே அரிப்பாக இருக்குது டாக்டர். அப்படியா, தொரிஞ்சா பொறி பொறியா வருது டாக்டர். ஆச்சரியமாக இருக்கே, நல்லா சொல்கிறீங்க. இன்னும் பொட்டுக்கல்ல பட்டாணி எல்லாம் வருதான்னு பார்ப்போம். நர்ஸ், அந்த 3 நம்பர் பாட்டில் எடுத்துருவாங்க, ஒரு 3 சொட்டை அவர் வாயில் விடுங்க. 500 ரூபாய் எடுங்க. வரேன் டாக்டர். ம், போங்க. ஏப்பா, இந்த டாக்டர் எப்படி? ரொம்ப கைராசியான டாக்டருங்க. அப்படியா? ஆமாங்க, வியாதியை சரி பண்ணிட்டா அவருக்கு நாம் 500 ரூபாய் தரணும். வியாதி நல்லா இல்லைனா அவர் நம்மளுக்கு 1000 ரூபாய் தருவார். அப்படியா? ஆமாம், அந்த 6 டாக்டர் என்னன்னு தெரியுமா உனக்கு? வியாதியாக போயிடு. எங்கள் டாக்டரை பற்றி இதுமாதிரிலாம் பேச வேலை வச்சுக்காத, பேச வந்துட்டாங்க. வாங்க அடுத்த பேஷண்ட். உட்காருங்க. என்ன உடம்புக்கு டாக்டர்? நாக்கு செத்து போச்சு.
டேஸ்ட் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்படியா? ஒன்றும் கவலைப்படாதீங்க நர்ஸ். அந்த 8 நம்பர் பாட்டில் எடுத்துகிட்டு வாங்க. ஒரு 3 சொட்டு விட்டால் எல்லாம் சரியாக போயிடும். என்ன டாக்டர், மாட்டு கொம்பியம் மாதிரி இருக்குது. வெரி குட். இப்போ உங்களுக்கு டேஸ்ட் வந்துருச்சு, எடுங்க 500 ரூபாயா. ஏன்? அதான் சரியாயிடுச்சு. நான் கிளம்புறேன் டாக்டர். உண்மையான டாக்டர் மாதிரியே டீல் பண்ணுறாங்களே. இன்ஜினியர் பசங்களா சும்மாவா? ஃபாதர், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள். ஏய், நல்லா இருக்கியா? ஆ, நல்லா இருக்கேன். என்ன சூட் கேஸில்? இது டர்க்கி வெங்காயம். வெங்காயமா? டர்க்கியில இருந்தா? என்னது வெங்காயமா? காலையிலேருந்து இதை தானே தேடிட்டு இருக்கேன். வெங்காயம் தானே? ஏதோ தங்கத்தை பார்த்த மாதிரி பேசுகிற. ஆமாம்மா, தங்கம்தான்மா, தங்கம்தான். பொண்ணு விளையிற பூமியில் மீத்தேன் எடுக்கிறேன், காத்தேன் எடுக்கிறேன்னு சொல்லி விவசாயத்தையே அழிச்சிட்டாங்க. இப்போ ஏதோ பாலைவனத்துலேருந்து வெங்காயத்தை கொண்டு வராங்க. கேட்டால் டிஜிட்டல் இந்தியாவும் கொடுங்கம்மா, கொடுங்க. ஆமாம், வெயிட்டை குறைக்கணும்னு டாக்டர் கிட்ட போனியே, என்னாச்சு? அதுவா? ஐயோ, என்னம்மா வெங்காயம் வெங்காயம் சொல்லி சீனி கிழங்கு தந்திருக்கியே. இது டர்க்கி வெங்காயம், அப்படிதான் இருக்கும். இந்த வெங்காயத்தை வச்சு என்ன பண்ண போறேனோ. ஆ, சொல்லு. அதுவா டாக்டர், வெயிட் குறைக்கிறதுக்கு மீன், ஆடு, கோழி அதெல்லாம் சாப்பிட்றத நிறுத்தணும்னு சொல்லிட்டாரு. ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதானே. அது எப்படிப்பா முடியும்? அதுங்க சாப்பிட்றத நாம் எப்படி நிறுத்த முடியும்? அப்போ கடைசி வரைக்கும் நீ சாப்பிட்றத நிறுத்த மாட்டேன். ஏய், நம்ம கிறிஸ்மஸ் டிராமாவில் நீ ஒன்று நடிக்கிறியா? எனக்கு தெரியாது, யாரை கேட்கணும்? நம்ம டைரக்டர் தெரியும்ல, அவர்கிட்ட போய் கேளு. சரி, நான் இன்னைக்கே போய் கேட்குறேன். சரிம்மா, பார்க்கலாம். பாய். ஓ ஐயோ, டிராமாவில் நடிக்கிறதுக்கு ஆள் பத்தலையே. ஜோசஃபா யாரை போடலாம், மேரியா யாரை போடலாம்? வணக்கம் சார். வாங்க, யார் நீங்கள்? நீங்கள் என்னமோ ட்ராமா பண்ணுறேன்னு கேள்விப்பட்டேன், அதில் நடிக்க சான்ஸ் கிடைக்குமா? உன் மூஞ்சியை பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியல, உனக்கெலாம் சான்ஸ் கிடைக்காது. ஓ, ஒரு டைம் சான்ஸ் கொடுங்க, நான் நடிச்சு காமிக்கிறேன். சொல்கிறேல, புரியலை? சான்ஸ்லாம் கிடையாது, போ. முஞ்சியை பாரு, நடிக்க வந்துட்டான். கண்ணாடி வாங்கணும்னு பையனை இன்னும் காணுமே. ஐயோ, நான் மேக்கப் பண்ணுமே, டைம் இருந்து எங்கே போனால் இந்த பையன்? டே மணியா, இங்கே வாடா. சொல்லுங்கம்மா. கண்ணாடி வாங்க அனுப்பினே, எங்கே? கண்ணாடி வாங்கலையா? இல்லைம்மா. ஏன், சின்னதா இருந்துச்சா? இல்லம்மா. ரொம்ப பெருசா இருந்துச்சா? இல்லம்மா. அப்புறம் ஏன்டா கடைக்கு போனியா? ஆமாம்மா. பாத்தியா? ஆமாங்கம்மா. கேட்டியா? கேட்டேங்கம்மா. அப்புறம் ஏன்டா வாங்கல? இல்லம்மா, கண்ணாடி நீங்க கேட்ட மாதிரி இல்லம்மா. அப்படி நான் என்னடா கேட்டேன்? நீங்க தாம்மா கேட்டீங்க, உங்க மூஞ்சி தெரியற மாதிரி ஒரு நல்ல கண்ணாடியா பார்த்து வாங்கிட்டு வர சொல்லி. அங்க இருந்த எல்லா கண்ணாடியும் பார்த்தேன், ஆனால் ஒரு கண்ணாடியில் கூட உங்கள் மூஞ்சி தெரியலையே. எல்லா கண்ணாடியிலையும் என் மூஞ்சி தான் தெரிஞ்சுதும்மா. எப்படிம்மா நான் அதை வாங்கிட்டு வர்றது? கோவப்படாதீங்க, கோவப்படாதீங்க, பொறுமை பொறுமை. இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த? என்னை கடுப்பேற்ற போறியா? ஐயோ இல்லை, நம்ம கிறிஸ்மஸ்க்கு ட்ராமா போடுறோம்ல, அதுக்கு நடிக்கிறதுக்கு ஆள் பத்தலை, அதனால தான். ஓ, அதுக்கெல்லாம் கவலைப்படாத, நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டுக்கோ. அந்த முக்கில்தான் இன்ஜினியர் படிச்சுட்டு டாக்டர் சுத்திட்டு இருக்கான், அவனையும் தூக்கி உள்ள போட்டுக்கோ. நம்ம மணியா, அவனும் நல்லா நடிப்பான், அவனையும் தூக்கி உள்ள போட்டுக்கோ. நாத்திக்கு தான் ஒரு டாக்டர் வேலை தேடி சுத்திட்டு இருந்தாங்க, அவங்களையும் தூக்கி உள்ள போட்டுக்கோ. அப்படியே எனக்கும் ஒரு ரோல் கொடு. இந்த மூணாவது வீட்டுல சொறி முத்து, அவனையும் தூக்கி உள்ள போட்டு, அவனும் நல்லா நடிப்பான். அப்பவும் இன்னும் ஒரு கேரக்டர் பத்தலையே. நேத்து என்கிட்ட ஒருத்தவன் வந்தாங்க. யார் அது? சரி, நானே பேசிக்கிறேங்க. சரி, டிராமா போய் எல்லா வேலையும் ஆறுமை. சரிங்க. ஏமா, உன்ன தாமா தேடிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார். டிராமாவில் நடிக்கணும்னு கேட்டல. ஆமாங்க. நடிக்கிறீங்களா? நீங்க தான் என்ன இன்சல்ட் பண்ணி அனுப்பிட்டீங்களே. சரி சரி, இப்போ நடி. எனக்கு டயலாக்ஸ் சரியா பேச வராதுங்க. ஒன்றும் கவலைப்படாத, நான் சொல்லித்தர மாதிரியே நடி. சரிங்க, இப்போ வரணும். நாளைக்கு இந்த டைமில் உனக்கு நான் ரிஹர்சல் எடுப்பேன், இங்கே வந்துரு. சரிங்க. மறக்காமல் வந்துரு. எப்படியாவது அந்த ஆள்கிட்ட இருந்து 1000 ரூபா கொடுக்குறோம்.
வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. உடம்புக்கு என்ன பிரச்சனை? அடிக்கடி எனக்கு மெமரி லாஸ் ஆகுது. அப்படியா? ஒன்றும் கவலைப்படாதீங்க நர்ஸ், அந்த 8 நம்பர் பாட்டில் எடுத்துகிட்டு வாங்க. டாக்டர், என்ன 8 நம்பர் பாட்டிலா? அதில் மாற்று கோணியமில் இருக்கணும். ஆஹா, உங்களுக்கு மெமரி வந்துருச்சு. எடுங்க 500 ரூபாய். சார், உங்கள் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சார், சொன்னாக்கா அனுப்புனாங்க. எதுக்கு? உங்கள் 2 பேரையும் ட்ராமாவில் நடிக்க கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. நடிச்சுட்டா போகுது நர்ஸ், கிளினிக்கை க்ளோஸ் பண்ணுங்க. அப்பா, எல்லாம் ரெடியாச்சு, எல்லாரும் மேக்கப் போட போயிருக்காங்க. டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பெல் அடிச்சிட்டாங்க. ஸ்டார்ட் ஸ்கிரீன் ஓபன். ஆக்ஷன். யார் நீங்க? அம்மா, என் ஒய்ஃபுக்கு வயிற்று வலி. இன்னைக்கு நைட்டு தங்க இடம் கிடச்சுன்னா நல்லா இருக்கும். போய் அந்த பக்கம், யாருன்னே தெரியாது, இடம் வேணுமா? தூங்குறப்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு. என் ஒய்ஃபுக்கு வயிற்று வலி. இன்னைக்கு நைட்டு தங்க இடம் கிடச்சுன்னா நல்லா இருக்கும். யாருன்னே தெரியாது, இது என்ன சத்திரம் நினச்சியா? ஆளால் வந்து தங்கிட்டு போறதுக்கு போ. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? வீட்டில் யாராவது இருக்காங்களா? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. என் ஒய்ஃபுக்கு வயிற்று வலி. எல்லா வீட்லேயும் தட்டி பார்த்துட்டோம், யாருமே இடம் தரல. இன்னைக்கு நைட்டுக்கு மட்டும் தங்க இடம் கிடச்சுன்னா நல்லா இருக்கும். அச்சச்சோ சார், டைலாக்கை மறந்துட்டேன், என்ன சொல்கிறது? இடம் இல்லைன்னு சொல்லு சார். பாவமாக இருக்கு சார். இல்லைன்னு சொல்லு, அப்போ தான் அடுத்த சீனுக்கு போக முடியும். கதைப்படி அவர் குடிசையில் தான் பிறக்கணும். சார், பாவமாக இருக்கு சார். சொல்கிறத மட்டும் செய். சரி சார். என்னம்மா? உங்களை பார்த்தா பாவமாக இருக்கு. உள்ளே வாங்க. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? அம்மா, இவங்க. தள்ளு தள்ளு, யார், என்ன வேணும்? சின்ன பிள்ளை ஏமாத்துறீங்களா? இல்லைம்மா. அப்புறம்? என் ஒய்ஃபுக்கு வயிற்று வலி. எல்லா வீட்லேயும் தட்டி தட்டி பார்த்துட்டோம், யாருமே இடம் தரல. இன்னைக்கு நைட்டுக்கு மட்டும் தங்க இடம் கிடச்சுன்னா நல்லா இருக்கும். கண்டவங்களாம் உள்ள வர்றது, நான் ஒன்றும் வீட்டை கட்டி வைக்கல. போய் வேற எங்கேயாவது பாரு, வந்துட்டானுங்க. நம்ம போய் வேற எங்கேயாவது இடம் தேடுவோம். இப்படித்தான் இன்றும் இறைவன் தான் பிறக்க ஒவ்வொரு உள்ளத்தின் இல்லத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். மெசியா வருவார் என ஆவலோடு 1000 ஆண்டு காத்திருந்தார்கள். ஆனால் அவர் வருகையின் போது அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியாதபடி பொறாமை, பெருமை, வீண் பழிச்சொல், மன்னியாமை, கோபம் இவற்றால் உள்ளத்தை நிறைத்து கண்ணிருந்தும் குருடர்களாய், காதிருந்தும் செவிடர்களாய் வாழ்ந்து மெசியாவை, இமானுவேலரை தவற விடுகின்றோம். மீட்பரை கண்கள் காணாத நிலை. காரணம், இவ்வுலகத்தின் தெய்வம் நம் கண்களை குருடாக்கி இருக்கிறது. நிறைவானவரை இழந்து விடாமல் நிறைவானவர் பிறக்க உள்ளத்திலும் இல்லத்திலும் இடம் ஒதுக்கி குறைகளை களைந்து மீட்பரை கண்டடைவோம் ஒவ்வொருவர் முகத்திலும் உள்ளத்திலும். நன்றி. இந்த ஊரின் பெயர் பெத்லகேம்.